ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சுஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கு தூள் சீவிக்கோங்க. சீவிட்டு கேரட் துருவதில் நல்லா சன்னமாக துருவி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி பற்றக்கூடாதுங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஹாஃப் கப் இருக்குது. ஹாஃப் கப் பொட்டேட்டோக்கு ஹாஃப் கப் பட்டர், 1 கப் மில்க். ஹாஃப் கப் பட்டர், சுகர் 4 டேபிள்ஸ்பூன், மில்க் மேட் ஆப்ஷனல் தாங்க. முந்திரி பால் 1 கப். இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்ட உடனே உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் மீதி இருக்க வெண்ணெயை வடிச்சு எடுத்துக்கலாம். அது முந்திரி பொரிச்சு கடைசியாக போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் கப் மில்க் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா பாலோட கலங்கட்டும். பாருங்க, நல்லா கலங்கிருச்சு. இப்போ மீதி இருக்க மில்க்கை ஊற்றிடலாம். சுகர் 4 டேபிள்ஸ்பூன், மில்க் மேட் 1 டேபிள்ஸ்பூன். நல்லா கொதிக்கட்டும், கொதிக்க விடுங்க. இப்போ முந்திரி பொரிச்சு குட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுவையான உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுகர் அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சுஸ் குக் புக்குக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.